ஐபிஎல் 2022 முடிவை எட்டிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அணியும் தங்கள் அடுத்த சீசனுக்கான திட்டங்களை சீக்கிரம் தொடங்கி விடுவார்கள். அதில் முக்கியமான ஒரு விஷயம், எந்தெந்த வீரர்கள் சொதப்பினார்கள், யார் அணிக்கு தேவையானதை கொடுக்கவில்லை என்பதாகத்தான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு அணிக்காகவும் சொதப்பிய ஒரு வீரரை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா. மும்பை இந்தியன்ஸ் அணி படுமோசமாக விளையாடி 10வது இடம் பிடித்திருந்தாலும் அதைவிட மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது கேப்டன் ரோஹித் சர்மாவின் ஃபார்ம். பொல்லாட்டும் இந்த லிஸ்டில் வருவார் என்றாலும் ஆரம்பத்திலேயே அணியை தள்ளாடச் செய்தது ரோஹித் தான். விளையாடிய 14 போட்டிகளிலும் சேர்த்து மொத்தமே 268 ரன்கள் தான் எடுத்தார் ஹிட்மேன். சராசரி 20 கூட இல்லை, ஒரு அரைசதம் கூட இல்லை. பெரும்பாலான போட்டிகளில் வெகு விரைவாக அவுட் ஆகி மும்பையின் வீழ்ச்சிக்கு பிள்ளையார் சுழி போட்டதே இவர்தான். கடைசி போட்டியில் கலீல் அகமது பந்துவீச்சில் அவர் தடுமாறியதெல்லாம் ஃபார்ம் அவுட்டின் உச்சம். அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் ராபின் உத்தப்பா. கேப்டன்சி நெருக்கடி மட்டுமல்லாமல் தன் சொந்த அணியாலும் உதைக்கவும் உருட்டவும் பட்ட ஜடேஜாவை சொல்வது சரியான விஷயம் இல்லை. 4 போட்டிகளில் மட்டுமே விளையாடிய ஜோர்டனையும் சொல்லிவிட முடியாது. அதனால் ராபின் உத்தப்பாவை பற்றி பேசியாக வேண்டும். 2 அரைசதங்கள் அடித்தார். பெங்களூருக்கு எதிராக ஒரு முரட்டு இன்னிங்ஸ் ஆடினார். ஆனாலும் அது தவிர மற்ற 9 இன்னிங்ஸ்களிலும் பெரிய தாக்கமே இல்லை. அந்த 9 இன்னிங்ஸ்களிலும் சேர்த்தே 92 ரன்கள் தான். டாப் ஆர்டரில் சரியாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க தவறினார் உத்தப்பா. அடுத்ததாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு முகமது சிராஜ். ஒரு அட்டகாசமான சீசனுக்கு பிறகு ஒரு மிகவும் மோசமான சீசனை பதிவு செய்திருக்கிறார் முகமது சிராஜ். இந்த முறைதான் பெங்களூரு அணி பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தது. ஆனால் அவர்களை அதிமுக்கியமான கடைசி போட்டியில் மாற்றம் செய்யும் நிலைமைக்கு தள்ளி இருக்கிறார் சிராஜ். விக்கெட்டும் பெரிதாக வீழ்த்தவில்லை. 13 போட்டிகளில் 8 விக்கெட்டுகள் தான். அதோடு ரன்களையும் அதிகமாக வாரி வழங்கிவிட்டார். கிட்டத்தட்ட ஓவருக்கு 10 ரன்கள் கொடுத்திருக்கிறார் சிராஜ். அதனால் இந்திய அணியிலும் இடத்தை இழந்திருக்கிறார். அடுத்ததாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெங்கடேஷ் ஐயர். இந்த ஆண்டு ரீடைன் செய்யப்பட்ட வீரர்களில் பலரும் சொதப்பினர். அதில் முக்கியமானவர் வெங்கடேஷ் ஐயர். வருண் சக்கரவர்த்தியுமே சொதப்பினார் என்றாலும் அவரை விட வெங்கடேஷ் ஐயரின் செயல்பாடு அணியை பெரிதாக பாதித்தது. 12 போட்டிகளில் வெறும் 182 ரன்கள் மட்டுமே அடித்தார் அவர். பேட்டிங் ஆர்டரில் பல இடங்களில் களமிறக்கி பார்த்தும் எதுவுமே அவருக்கு செட் ஆகவில்லை. அணிக்கும் அது செட் ஆகவில்லை. ஸ்ட்ரைக் ரேட்டும் 110க்கும் குறைவு என்பது ஒரு கட்டத்தில் அணியிலிருந்தே அவரை வெளியில் அமர்த்தியது. அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸ் ஆண்ட்ரிச் நார்கியா. டெல்லி அணியில் பெரிய பிளாப்புகள் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் ஒரு சில வீரர்கள் எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி செய்ய தவறினர். ரிஷப் பண்ட், ஷர்துல் தாக்கூர் போன்றவர்களை கூட அந்த லிஸ்டில் சேர்க்கலாம். ஆனால் அதில் முதலிடம் ஆண்ட்ரிச் நார்கியாவுக்குத்தான். ரீடைன் செய்யப்பட்டிருந்தவர் வருவதற்கு தாமதம் ஆனது. வந்தும் கூட சொதப்பினார். சில போட்டிகளில் விக்கெட்டுகள் எடுத்தாலும் ரன்களை அதிகமாக வாரி வழங்கினார். அவர் எக்கானமி கிட்டத்தட்ட 10 இருந்தது. டெல்லியின் பவுலிங்கை நார்கியா ஓரளவு ஏமாற்றவே செய்திருக்கிறார். அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸ் மயாங் அகர்வால். கடந்த 2 சீசன்களாக 400க்கும் மேற்பட்ட ரன்களை எடுத்த மயாங் இந்த சீசன் கேப்டன் ஆன பிறகு எடுத்தது வெறும் 196 ரன்கள் மட்டுமே. சராசரி 16.33 தான். பல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இருந்ததால் மிடில் ஆர்டரில் இறங்கினார். வெங்கடேஷ் ஐயர் போல இவரும் பல பொசிஷன்களில் ஆடினார். ஆனால் எதுவும் செட் ஆகவில்லை. அவருடைய ஷாட்கள், அவர் அவுட் ஆன விதம் எல்லாமே அவர் நம்பிக்கையோடு இல்லை என்பதை உணர்த்தின. பஞ்சாப் பணிக்கு சரியான ஸ்மார்ட் கிடைக்காததற்கு மயாங் ஒரு வகையில் காரணமாக அமைந்தார். அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். கேன் வில்லியம்சன் இல்லாமல் இருந்திருந்தால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளே ஆஃப் போயிருக்குமோ என்று யோசிக்கும் அளவுக்கு இருந்தது பிளேக் கேப்ஸ் கேப்டனின் செயல்பாடு. இந்த சீசனின் மிகவும் மோசமான பேட்ஸ்மேன்களின் வரிசையில் இவருக்கு முதலிடமே கொடுக்கலாம். 13 போட்டிகளில் 216 ரன்கள் தான். ஆனால் அதை எடுத்த ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் மோசம், வெறும் 93.5. அபிஷேக் சர்மா கொடுத்த நல்ல ஸ்டார்டர்களை எல்லாம் சுமாராக்குவதே வில்லியம்சனின் வேலையாக இருந்தது. அடுத்த ஆண்டுக்கு வில்லியம்சனுக்கு அந்த அணியில் இடம் வேண்டுமா என்று எல்லோரும் பேசும் நிலையில் இருக்கிறது. அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்பர் 7. டெல்லியை போல ராஜஸ்தான் அணியிலும் பெரிய பிளாப் என்று யாரையும் குறிப்பிட்டு சொல்லிவிட முடியாது. ஆனால் அணியின் நம்பர் 7 ஸ்லாட்டில் விளையாடிய பல வீரர்களும் ஏமாற்றம் அளித்திருக்கிறார்கள். ஜேம்ஸ் நீஷம், டேரில் மிட்செல், ரசிவான் டெர்டுசன், கருண் நாயர் என பல வீரர்கள் அணியில் மாறி மாறி விளையாடினார்கள்.
ஆனால் விளையாடிய அந்த ஒரு சில போட்டிகளிலும் யாரும் நல்ல செயல்பாட்டை கொடுக்கவில்லை. இந்த வீரர்களை விட அஸ்வினின் ப்ரமோஷன் தான் அணியை பெரிதாக காப்பாற்றியது. அடுத்ததாக குஜராத் டைட்டன்ஸ் மேத்யூ வேட். T20 உலகக்கோப்பை செயல்பாட்டுக்கு பிறகு மேத்யூ வேட் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. குஜராத் அணியில் பெரிய தாக்கம் ஏற்படுத்துவார் என்று கருதப்பட்டது. ஆனால் வேட் அதை செய்ய தவறி இருக்கிறார். முதல் 8 போட்டிகளில் 116 ரன்கள் தான் அடித்தார் அவர். அவருக்கு பதில் வந்த ரித்திமான் சஹா அந்த இடத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டார். ஓபனிங் மிடில் ஆர்டர் என எங்குமே வேட் சோபிக்கவில்லை. இறுதியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மணிஷ் பாண்டே. கொல்கத்தா சன்ரைசர்ஸ் லக்னோ, மணிஷ் பாண்டேவால் இங்கேயும் செட்டில் ஆக முடியவில்லை. ஒரு கட்டத்தில் இந்தியாவின் எதிர்காலமாக பார்க்கப்பட்டவர் இன்னும் IPL தொடரில் சொதப்பிக் கொண்டே இருக்கிறார். இந்த சீசனிலும் 15 குறைவான சராசரியில் தான் விளையாடி இருக்கிறார். லீக் சுற்றில் வெறும் 6 போட்டிகளில் மட்டுமே வாய்ப்பு பெற்றார். அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அவருடைய பேட்டிங். ஸ்ட்ரைக் ரேட்டும் 110 தான் எனும் பொழுது அவரை பெஞ்சில் அமர்த்தத்தானே செய்வார்கள்.